யோகாவா சாட்சிகள் கிறிஸ்தவ குழுவினர் தேச துரோகிகள், அதனால் குண்டு வைத்தேன். பயங்கரவாதி டொமினிக் மார்டின் பரபரப்பு வாக்குமூலம். தேசபக்தி போர்வையில் தீவிரவாதம். யோகாவா சாட்சிகள் என்ற சர்ச்சைக்குரிய கிறிஸ்தவ அமைப்பின் பிரார்த்தனை கூட்டத்தில் குண்டு வைத்தது நான் தான் என அதே அமைப்பை சேர்ந்த டொமினிக் மார்டின் என்பவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தாக்குதலுக்கான முழு காரணத்தை அவர் விளக்கமாக கூறியுள்ளார். அவர் அந்த வீடியோவில் கூறியிருப்பது, யோகாவா சாட்சிகள் அமைப்பில் நான் 16 ஆண்டுகள் உறுப்பினராக இருந்தேன். அவர்களது போதனைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்புதான் நான் இதனை முழுதாக உணர முடிந்தது. அவர்களின் போதனைகள் நாட்டிற்கு எதிரானவை. அதனை திருத்திக் கொள்ள பலமுறை வலியுறுத்தினேன். ஆனால் அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இந்த உலகமே அழிந்து 850 கோடி மக்கள் அழிந்து விடுவார்கள் என்றும், இந்த கொள்கையை பின்பற்றுபவர்கள் மட்டும் உயிர் வாழ்வார்கள் என்றும் அவர் கூறுகின்றனர். இந்த நாட்டில் உள்ள அனைவரும் விபச்சாரிகள் என்றும், யாருடனும் கைகுலுக்கவோ உணவு அருந்தவோ கூடாது என அவர்கள் கூறுகின்றனர். ஏன் குழந்தைகள் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது, சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடாது என்று வலியுறுத்தி பிஞ்சுகள் மனதில் நஞ்சை விதைக்கின்றார்கள். ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையிடம் மிட்டாய் வாங்குவதை கூட தவறு என்று சுட்டிக்காட்டி சொல்கிறார்கள். இது மாதிரியான குழுக்களுக்கு இடம் கொடுக்க கூடாது என்பதால் தான் நான் குண்டு வைத்தேன் என்று டொமினிக் மார்டின் தெரிவித்துள்ளார். இவர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டு போலீசில் தற்போது சரணடைந்துள்ளார். இதனால் இந்த குண்டுவெடிப்பு குறித்து எழுந்த சர்ச்சைகள் முற்று பெற்றுள்ளன. எனினும் தேசபக்தி என்ற போர்வையில் மத ரீதியிலான பயங்கரவாதத்தில் இதற்கு முன்பு ஏற்பட்ட ஏதேனும் அமைப்புகளுடன் இவருக்கு தொடர்பு உள்ளதா என்பதை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பில் கோரிக்கைகள் எழுந்துள்ளன.